வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு: கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ஸோ இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் ₹1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த விண்ணப்பங்கள் பதிவு செய்யும் முகாம்கள் 2 கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை 1,54,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கைபேசி செயலி வாயிலாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. டோக்கனில் குறித்த நாளில் விண்ணப்பம் பதிவு செய்ய வருகை புரிய இயலாத நபர்களுக்கு சிறப்பு முகாம்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு தகுதிகள் மற்றும் தகுதியின்மைகள் குறித்த அரசாணை ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது இதில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இது குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியதாவது, முதியோரின் கண்ணியமான வாழ்வை உறுதிப்படுத்த அரசு முதியோர் ஓய்வூதியத்தை வழங்குகிறது. அரசு வழங்கும் முதியோர் ஓய்வூதியத்தால் அந்த குடும்பத்தில் உள்ள தகுதியான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பலன் பெறுவது தடைபடக்கூடாது. எனவே இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரியம் ஆகிய திட்டங்களில் முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் கலைஞர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தற்பொழுது விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளின் குடும்ப தலைவிகள் முதியோர் ஓய்வூதிய திட்டங்களில் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள தகுதி வாய்ந்த மகளிர் மற்றும் ஏற்கனவே முகாம்களில் பதிவு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட தேதிகளில் வருகை புரிய இயலாத குடும்ப தலைவிகள் விண்ணப்பங்கள் பதிவு செய்ய August 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். மேலும் இதுவரை விண்ணப்பிக்காத தகுதியான பயனாளிகள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பயனாளர்களுக்கு குறுஞ்செய்தி: இந்த திட்டத்தில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் இதற்கென உருவாக்கப்பட்ட செயலியில் பதிவு செய்யப்பட்டு அதன் பிறகு தகுதி அடிப்படையில் விண்ணப்பம் பரிசீலிக்கப்படுகிறது. தமிழக அரசிடம் உள்ள ஆதார் விவரம், ரேஷன் கார்டு, வருமான வரித்துறை மின்கட்டண தரவுகளின் அடிப்படையில் சரிபார்க்கப்பட்டு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இத்திட்டத்தில் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டாலோ அல்லது நிராகரிக்கப்பட்டாலோ அது குறித்த தகவல் பயனாளியின் மொபைல் போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். ஒருவேளை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அது தொடர்பாக பயனாளிகள் மேல்முறையீடு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.